இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மகானிடத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அழைத்து வந்து, ஐயா, என்னுடைய மகன் அதிகமாக இனிப்பு உண்கிறான், அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை கூறுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மகான் சொன்னாராம், இன்னும் ஒரு வாரம் கழித்து இந்த குழந்தையை என்னிடம் அழைத்து வாருங்கள், பிறகு நான் அறிவுரை தருகிறேன் என்று சொன்னாராம். ஒரு வாரம் கழிந்த பிறகு அந்த தாய் அந்த குழந்தை மறுபடியும் இந்த மகானிடத்தில் அழைத்து வந்த பொழுது அந்த மகான் அந்த குழந்தைக்கு இனிப்பு அதிகமாக உட்கொள்வது உடலுக்கு கேடு விளைவிக்கும், ஆகவே இனிப்பு அதிகம் உட்கொள்ளக்கூடாது என்று அந்த குழந்தைக்கு அறிவுரை சொன்னாராம். ஐயா, இந்த அறிவுரையை நீங்கள் போன வாரமே என் குழந்தைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படி என்று கேட்ட பொழுது, அம்மா, போன வாரம் வரையில் நான் கூட அதிகமாக இனிப்பு உண்ணுகிற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தேன், இந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பாக அது தவறு, அதை நாம் செய்யக்கூடாது என்று உணர்ந்து நான் என்னுடைய இனிப்பு எடுக்கிற அல்லது இனிப்பு உண்ணுகிற அந்த பழக்கத்தை நிறுத்திவிட்டு இந்த குழந்தைக்கு இன்றைக்கு அறிவுரை சொன்னேன் அப்படி என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அழகான கருத்தை தான் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதாவது, மற்றவர்கள் மீது தீர்ப்பிடுகிற பொழுது பண்பும் பரிவோடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவாக கூறுகிறார். அன்புமிக்கவர்கள், இந்த மண்ணுலகளை பாவம் செய்யாதவர்கள் யாரும் இல்லை. நாம் அனைவருமே இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் பொருட்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு மிகப்பெரிய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடும் பரிவோடும் நம்முடைய சகோதர சகோதரிகளை அரவணைத்து செல்லுகிற ஒரு மனப்பக்குவத்தைத்தான் இறைவன் நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அதற்கு மாறாக மற்றவர்களை பார்த்து தீர்ப்பிடுகிற ஒரு குணத்தை நம்மிடமிருந்து முற்றிலும் அழித்துவிட வேண்டும் என்றும் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். கல்லால் எரிந்து படக்கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்து ஆண்டவரிடத்தில் தீர்ப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், உங்களில் குற்றம் இல்லாதவன், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல் எறியட்டும் என்று சொன்னார். அதே கேள்வியைத்தான் இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் இன்றைக்கு கேட்கிறார். உங்களிடம் குற்றம் இல்லாதவர்கள் மற்றவர்கள் மீது தீர்ப்பிடட்டும், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் மற்றவர்கள் மீது குறை கூறட்டும் என்கிற ஒரு கேள்வியைத்தான் இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளிலும் அவசரப்பட்டு மற்றவர்கள் மீது அநியாய தீர்ப்பை கொடுப்பதை தவிர்த்து, மற்றவர்கள் பாவம் செய்திருந்தாலும் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை இரக்கத்தோடும் பரிவோடும் பராமரிக்கிற ஒரு உள்ள பாங்கையும், இறைவனை போன்ற இரக்கமுள்ளவர்களாய் நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டிய ஒரு அழகான வாழ்வையும் இறைவனிடத்தில் இன்றைக்கு பரிசாக கேட்போம். தீர்ப்பிடாத ஒரு மனநிலையையும் இரக்கமுள்ள ஒரு இரக்கத்தையும் இறைவன் நமக்கு தருவாராக. எல்லாம் அல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.